கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட ஜான் ஜெரோம் அவர்கள் இப்போ சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னரோட ஆயிட்டார் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்து செம்ம ஷாக்கிங்காகவும் ரொம்பவே வந்து செம்ம சூப்பரான ஹாப்பினஸும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் நான் சோஷியல் மீடியாவில் இருக்க நிறைய பேருக்கு அதை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க நிறைய பேர் நிறைய விஷயத்தை பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து நாங்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கவே இல்லை அவர் வந்து சம்திங் இன்ஃப்ளூன்ஸ் வச்சு ஜெயிச்சிட்டாரு மக்கள்லாம் ஓட்டு போடவே இல்லைங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து ஜான் ஜெரோம் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்குற டிஆர்பி நம்புறேன் வாங்க அவர் ஷால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜீவிதா ஸ்ரீநிதி ஜான் ஜிரோம் விக்னேஷ் வைஷ்ணவின்னு சொல்லி இந்த அஞ்சு போட்டியாளர்களுமே வந்து கிராண்ட் ஃபினாலில் பங்கேற்றுக்கிட்டாங்க இது நேற்று மதியானம் மூணு மணிக்கு நேரு ஸ்டேடியமில் நடைபெற்றுச்சு ஆபியோஸா அதில் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபினாலிக்கு முன்னாடியே தெரியும் ஜிரோம் தான் ஜெயிக்க போகிறாருன்னு சொல்லி ஏன்னா அளவுக்கு பயங்கர டேலண்டான ஒரு சிங்கர் கிட்டத்தட்ட வந்து அவர் அந்த அளவுக்கு எல்லா பாட்டியுமே வந்து ரொம்ப உள்வாங்கி ரொம்பவே சூப்பர் டூப்பராக சேம் வாய்ஸ் உழிப்பட் பாடக்கூடிய நபரில் அவர் அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தது ஸோ அவர் வின் பண்ணதே மக்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு பட் இவர் வின் பண்ணதுக்கு அப்புறமே சோஷியல் மீடியாவில் இல்லைப்பா மக்கள் இவருக்கு ஓட் போடவே இல்லை இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேற கண்டஸ்டனுக்கு தான் மக்கள் ஓட் போட்டாங்க பட் இவர் வந்து எப்படி ஜெயிச்சார்னே தெரியல இவர் வந்து சம்திங் வந்து ஏதோ சம்திங் நடந்திருக்கு இன்ஃப்ளூன்ஸ் மாதிரி அதனால தான் வந்து இவர் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை பரவ ஆரம்பிச்சிட்டாங்க இது ஜான்ஜுரம் கண்ணில் பட்டிருக்கு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையாகவும் எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேலண்டடாக பாட்டி ஜெயிச்சுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும் இந்த ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆபியஸாக எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஏன்னா வந்து நான் ரொம்ப வந்து கஷ்டமான குடும்பத்தில் இருந்து வந்தேன் நான் அளவுக்கு பாடி இப்போ என் குடும்பத்தை நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம் என்னோட கரியே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த சமயத்தில் இந்த மாதிரி பொய்யான ரூமர்ஸ்லாம் நீங்கள் வந்து கலப்புறது மூலமாக அதை என்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது ஸோ தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க நான் சக போட்டியாளர்களை ரொம்பவே மதிக்கிறேன் அந்தளவுக்கு வந்து சக போட்டியாளர்கள் என்ன என்னோடய வெற்றியை கொண்டாடுறாங்க ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ரொம்பவே நேர்மையாக பாடி ஜெயிச்சிருக்கேன் ஸோ யாருமே வந்து பொய்யான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெக்வஸ்டாக கேட்டிருக்காரு ஸோ அவருக்கு கனப்பான நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசேஷத்தை வச்சிருங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று அதாவது ஜூன் டுவெண்ட்டி டூ வந்து நம்மளோட தளபதி விஜய் அவருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இதை பார்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ த்ரிஷா மேடம் இவங்க எல்லாருமே வந்து விசேஸ் தெரிவிக்கும் போது அவங்க ஒரு போட்ட ஃபோட்டோ சோசியல் மீடியா சம வைரல் ஆயிடுச்சு எஸ் ஒரு லிஃப்ட்டில் வந்து நம்ம தளபதி விஜய் த்ரிஷா மேடம் ரெண்டு பேருமே ஒன்றா ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்க மாதிரி அது இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவனும் த்ரிஷா மேடமுக்கும் வந்து எப்பயுமே வந்து ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து அன்சீனான ஃபோட்டோஸ் மட்டும் தான் வந்து தளபதி விஜய் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம தளபதி விஜய் ரொம்பவே கூலாக நம்மளோட சுதிஷா கூட லியோ படத்தில் ஷூட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க இது சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்து தீயாக பரவிட்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நம்ம கம்ஸ் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க